இந்த கரிணக்கார பையன் வந்து அப்பப்போ டிவிடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு சத்தியமா அந்த கரிணக்கார மேல கோவம் தான் வருதுங்க. பாருங்க, இந்த வண்டியில ஏற்றம் ஒரு எனியை அடிச்சாச்சு இங்க பாருங்க. அந்த வண்டியில விட்டே ஏத்தி அப்படியே கில் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் இறங்குற பட்டனையே காணும், எங்க போச்சுன்னே தெரியல. இந்த கரிணக்காரன் எதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியல. செத்துட்டு தான் திரும்ப ரிவியூ பண்ண சொல்லணும். நெட்டில் பிஆர் ரேங்க் வேற போயிட்டு இருக்கு, ரேங்க் மேட்ச் தான் இது. சரி, எப்படியும் இந்த செத்தது இந்த ஒரு காரணத்துக்காக நாங்க எங்கெல்லாம் போய் மாட்டுவோம் பாருங்களேன். எங்க டீம் மொத்தமா அப்படியே சோழி முடிஞ்சிடும். கடைசியில ஒருத்தர் வந்து ரிவியூ பண்ணலான்னு போவோம், அவனையும் போட்டுருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் ரிவியூ பண்ண போயிட்டு என்ன ரிவியூ பண்ணி விட்டுருவோம். நான் இறங்கணும்னா அங்கே வந்து ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க. ஏன்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேர் இருப்பானுங்க. நான் ஒருத்தர் அடிக்க ட்ரை பண்ண போட்டு தள்ளிடுவாங்க, வேற வழியே இல்லை. இந்த ஒரு இடத்துல இந்த கருணகர ஒரு சம்பவம் பண்ணதுக்கு இந்த சத்தியமாக அந்த மேட்செல்லாம் அந்த கருணகரை எதுக்கு தான் இப்படி பண்ணுறானே தெரியல. அந்த எண்டு இறங்குற பட்டன் மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்னமோ பண்ணியிருப்போம். அப்படியே உள்ளே வந்திருப்போம், நாங்கள் அப்படியே சர்வே பண்ணி உள்ளே வந்திருப்போம். இந்த இறங்குற பட்டனை தூக்குனதுனால கருணகர பெரிய அப்படி டிவிடி பயிலாகவே மாறிட்டான். சத்தியமாக சொல்கிறேன், கருணா ஒரு டிவிடி தான். என்ன பண்ணுறதே தெரியல. கருணகரை இப்படிலாம் ஏண்டா பண்ணுறேன், எனக்குலாம் எரிச்சல் தாண்டா ஆகுது அப்படின்னு வருவோம் பாருங்க. இந்த இடத்துல ஒருத்த வந்துவோம், சரி ஒருத்தன் தானே அடிச்சிடலாம் அப்படின்னு நானும் பக்கத்தில் ஏறி போவான். அவன் அந்த சைடில் தானே ஓடுவான், நம்ம கையில் யூஎம்பி இருக்குன்னு நானும் ஓடுவேன். பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து ஒரு தாண்டி அடிச்சு விடுவேன். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஆனால் கோபால சுந்தரம் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு போனால் எங்கள் டீமேட்டே டக்கு டக்கு நீங்கள் பாருங்க. இன்னொருத்தனாக இருக்குது, இப்போ இன்னும் ஒரே ஒருத்தன் பிளாக் ஸ்குவாடி இருக்கானா, அவனும் இந்த கொண்டத்தில் இதாகிடுவான் பாருங்க. அந்த டான் தமிழும் இதாகிடுவான், இவன் வந்து இருப்பான், பிளாக் ஸ்குவாடி வந்து இருப்பான், டான் தமிழும் இன்னும் கொண்டத்தில் நாக்காயிடுவான். வேறு வழி இல்லை. சரி எப்படியோ ரிவ்யூ பண்ணுற மக்களே அப்படின்னு நாங்களும் போவோம் பாருங்க. ரிவ்யூ பண்ணிடுவானா அப்படின்ற ஒரு இதில் தான் போயிட்டுருப்போம். கடைசியில் பண்ணுறது போவோம். அந்த லாஸ்ட் இந்த இக்கட்டான சுச்சுவேஷனை கொண்டு வந்தது இந்த கருணாக்கர டிவிடி பையன் தான். இந்த டிவிடி பையில் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், இவன் ஒருத்தன் போயிட்டு ஒரு ரெண்டு பேர்த்த ரிவ்யூ பண்ணி விடுவான். என்ன பண்ணுறது, நான் உனக்கு என்னடா கருதல் பண்ணேன்.